ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தம்பியோட கோழி பண்ணையிலேருந்து கோழிங்கெல்லாம் சேல்ஸ்னு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம சத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து நம்ம வீட்டாலே வந்து கோழிங்கெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. ஆனால் என்னான்னு தெரியல, இன்றைக்கி ஒரு மூணு நாளாகவே கோழிங்களுக்கெல்லாம் நோய் வந்துடுச்சு. பாருங்கள், இந்த கோழிங்கெல்லாம் அப்படியே உக்காந்துட்டு இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல. இங்கே ஒரு கோழி அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ கோழி ஆள் வந்தால் இருந்து ஓடிட்டு இருக்கோம், முடியல, அதனால தான் அது அப்படியே உக்காந்துட்டே இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்ட கோழி வந்து இராடி, நம்ம இது கூட நம்ம சேனலில் கோழி வந்து சின்ன சின்ன கோழி, அது சேல்ஸ்னு போட்டிருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைப்பில் வந்து வாங்கி போனாங்க. அந்த கோழியோட பேர் என்னடா? கதர். கதர். அந்த கோழிங்கெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு. இதுவும் இப்போ சேல்ஸ் பண்ணலான்னு இருந்தோம். இதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த கோழிங்களுக்கெல்லாம் நோய் வந்துடுச்சு. அந்த சேல்ஸ் பண்ண கோழிங்கெல்லாம் தனியாக கூண்டில் வச்சு தனியாக வளர்த்துருந்தோம். இது ஒரு வேறு இடத்துல வச்சு வளர்த்துருந்தோம். இந்த கோழி பேர் என்னடா? இந்த கோழி பேர் வந்து சீதா. சீதாவா? சீதா அந்த கோழி பேர். சீதா. இந்த கோழிங்கெல்லாம் தனியாக ஒரு இடத்துல வச்சு வளர்த்துனோம். இது இப்போ வந்து நோய் வந்துச்சு. இது மருந்து எதுவும் தரலடா கோழிங்களுக்கு? மெடிசன் வாங்கி வந்து கொடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊசி போட இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கேன், மாத்திரை போட்டேன். அது அந்த பாக்ஸில் மருந்து கலக்கி வச்சிடும், போய் பாருங்கள் நீங்களே. இதில் தான் மருந்து ரெடி பண்ணியா? ஆ, இதில் தான் மேல் ரெடி மருந்து ரெடி பண்ணோம். துளசி போட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குப்பமணி தலை, அப்புறம் கீழா நெல்லி, பப்பாளி இலை, மஞ்சத்தூள், வெங்காயம், பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஆட் பண்ணி அது தினமும் சாப்பிட்றமே ஒரு கலந்து கொடுத்துட்டோம். ஓரளவுக்கு இப்போதைக்கு பரவாயில்ல, மென்னைக்கே இப்போ நல்லா இருக்குது. இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் நல்லா இருக்கா? அதுக்கு முன்னேவா? மருந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணேன், ஆங்கில மெடிசன் எல்லாம் போட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை. இப்போதைக்கு நான் இந்த நாட்டு மருந்து போட்டதுக்கப்புறம் எனக்கு இப்போ இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு. அந்த இப்போ வந்து ஓரளவுக்கு நடமாடுது, காலையிலுக்கும் இப்போவும் பரவாயில்ல. இப்போ என்னென்ன மருந்து இதில் ஆட் பண்ணிங்கன்னு ஒன்று சொல்லு. இதில் ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குப்பமணி தலை, அப்புறமா கீழா நெல்லி, அப்புறமா நிலவேம்பு, மஞ்சத்தூள், பப்பாளி இலை, அப்புறமா துளசி, அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, பூண்டு, மஞ்சள், எல்லாத்தையும் மிக்சியில் ஆட் பண்ணி அது தினமும் சாப்பிட்ற மேவில் கலந்து கொடுத்துட்டேன். கோழி குஞ்சுங்கள்லாம் இப்போ சரியாயிடுச்சு. சரி நண்பர்களே, உங்களுக்கு அந்த கோழிங்களுக்கு அந்த நோய்க்கான மருந்து எதனாச்சும் தெரிஞ்சா நீங்களும் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியே மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மருந்துன்னு. யாருக்காச்சும் தெரிஞ்சால் இல்லை மெடிக்கல் வாரமாக மருந்து இருந்தாலும் நேம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஏதாச்சும் வீட்லேயே நம்ம இயற்கையாக ரெடி பண்ணுற மருந்தாக இருந்தாலும் மறக்காமல் நம்ம கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். இதுதான் நான் அந்த கோழிக்கு போட்ட மெடிசன். ஆங்கில மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா இது தான் வாங்கி வந்து தடுப்பூசின்னு போட்டோம். இந்த ஊசி இன்ஜெக்ஷனில் பார்த்தோன்னா 0.20 mm போட்டோம். பெரிய இன்ஜெக்ஷன் இருந்தால் 0.5 mm போட சொல்லி டாக்டர் கொடுத்தாங்க. ஆனால் நான் இந்த மெடிசன் தான் போட்டேன். ஆனால் எனக்கு ரிசல்ட் அந்த அளவுக்கு கிடைக்கல. நாட்டு மருத்துவில் கிடைக்கிற ரிசல்ட் வந்து இந்த மருந்துலேருந்து கிடைக்கல எனக்கு அவ்வளோவா. இந்த மருந்து வந்து எனக்கு பிடிக்கல, ஆனால் நாட்டு மருந்து தான் பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதனா மருந்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரிசல்ட் எதுனா இது கிடைச்சா நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன்.